ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டேவிட் ஃப்ரம் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை பற்றி பார்க்குறோம். அந்த செக்யூரிட்டி ஃபீச்சரோட நேம் வந்து பின் விண்டோஸ் அல்லது பின் அப்ளிகேஷன் அல்லது பின் ஸ்க்ரீன் அல்லது அப்ளிகேஷன் பின்னிங் இந்த மாதிரி நேமில் வந்து இருக்கும். யூஸ்வலாக பின் அப்படிங்கிற நேம் வந்து அதில் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கும். இது உங்களுடைய ஃபோனோடைய மேனுஃபேக்சர் பொறுத்து, அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே யூஸ் பண்ணுற ஸ்கின்னை பொறுத்து அதோடைய நேம் வந்து கொஞ்சம் மாறும். பட் PIN அப்படிங்கிற நேம் வந்து யூஸ்வலாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் பின்னிங் அல்லது விண்டோஸ் பின்னிங்கிற செக்யூரிட்டி ஃபீச்சரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரை ஃபஸ்ட்டு எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. இது ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படிங்கிறதுனால செக்யூரிட்டி அப்படிங்கிற டேபுக்குள்ளே தான் இது இருக்கும். ஸோ இங்கே பயோமெட்ரிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு டேப் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து அந்த ஸ்க்ரீன் பின்னிங் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறேன். இதில் இல்லை. ஸோ நான் செகண்ட் பேஜுக்கு போகிறேன், அதர் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறதுல. அந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸில் இருக்குதான்னு பார்க்குறேன். அந்த பின் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இது ஆஃப் இருந்துச்சு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளவு உள்ள நீங்கள் செட்டிங்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி போக கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, டைரெக்டாக செட்டிங்ஸில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின் அப்படிங்கிற நேமை வச்சு சர்ச் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோனில் வந்து பின் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் அது வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனேபிள் பண்ணியிருக்கிறோம். இப்போ எனேபிள் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ், இந்த பின் விண்டோஸ் அப்ளிகேஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் அல்லது ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு விண்டோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை விட்டு நீங்கள் யார் கையில் ஃபோனை கொடுக்குறீங்களோ, யார் கையில் பின் பண்ணி ஃபோனை கொடுக்குறீங்களோ அவங்க வெளியே வர முடியாது. அப்படி வெளியே வந்தாங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆயிரும். உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். எங்கே வந்து மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் போயிட்டு இருக்கும்போது யாராவது உங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணிட்டு தரேன், உங்கள் ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு கேம் விளாண்டுட்டு தரேன், ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, நம்ம கொடுத்தவங்க வந்து அந்த ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்களா, கால் பண்ண கொடுத்தவங்க கால் மட்டும் தான் பண்ணுறாங்களா, அந்த குழந்தை வந்து அந்த கேம் மட்டும் தான் ஆடுதா, இல்லை அதை விட்டு வெளியே வந்து வேறு எதாவது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்களா, இங்கே பக்கத்துலேருந்தே மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பின் விண்டோஸ் அல்லது பின் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த விண்டோவை பின் பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லை எந்த அப்ளிகேஷனை பின் பண்ணி கொடுக்குறீங்களோ, நீங்கள் ஃபோனை யார் கையில் ஃபோனை கொடுக்கும்போது கொடுக்குறீங்களோ, ரிசீவ் பண்ணுறவங்க உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாமல் அந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியே வர முடியாது. இதோடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெயின் பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த டயலிங் ஸ்க்ரீனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். டயலிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறேன். இதை வந்து நான் ஒருத்தங்கிட்ட கொடுக்கும்போது நான் பின் பண்ணி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய ரீசன்ட் ஆப்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோனில் அது மிடில் இருக்கலாம் இல்லை லெஃப்ட் கார்னரில் இருக்கலாம். ஸோ இந்த ரீசன்ட் ஆப்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த அப்ளிகேஷனை நீங்கள் பின் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பின் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லி கடைசியில் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இதை விட்டு வெளியே வரதுக்கு என்ன பண்ணணுங்கிற நோட்டிஃபிகேஷன் அது கொடுக்குறது. பேக் பட்டனையும் ரீசன்ட் ஆப்ஸ் பட்டனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது உங்களுடைய ஃபோனை பொறுத்து மாறலாம். ஸோ ஓகே கொடுத்துருதோம். இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பின் ஆகிட்டு, இந்த அப்ளிகேஷனை விட்டு நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதை அன்பின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரீசன்ட்ஸ் பட்டனையும் அல்லது அண்ட் பேக் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒருவேளை ஹோம் பட்டன் நம்பிக்கை நான் வெளியே வரலான்னு பார்த்தாலும், இது ரீசன்ட் ஆப்ஸ் பட்டனையும் பேக் பட்டனையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ஒருவேளை அந்த ரெண்டு பட்டனையும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி வெளியே வந்துடும். இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணி கொடுக்குறதால இந்த ஃபோனில் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷனை தவிர வேறு எந்த அப்ளிகேஷனையும் ஒருத்தர் உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாமல் ஆக்சஸ் பண்ண விடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த ஃபீச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.